கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் அங்கே மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட மக்கள், அவர்கள் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று மோசேயின் பாட்டையும் அங்கே மோசேயின் பாட்டோடு கூட ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 7 வருட நாட்களிலே அந்த அந்தி கிறிஸ்துவினாலே கொல்லப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஜெயத்தோடு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். இவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள். இவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்து அந்த பிதாவினுடைய கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகத்தில் வாங்கி அதில் இருக்கிற 7 முத்திரைகளை அவர் உடைத்தார். அப்பொழுது முத்திரைகளை உடைக்கும் பொழுது பரலோகத்தில் திரளான கூட்ட மக்கள் நின்றார்கள். வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், குருத்தோலைகளை பிடித்து கொண்டவர்களாய் நின்றார்கள். அது 7 வருடத்திற்கு முன்பாக காணப்பட்ட காட்சி. இன்றைக்கு 7 வருடத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிற ஒரு காட்சி. அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே மிருகத்தின் முத்திரையை பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரம் அங்கே மிருகத்தின் முத்திரையை ஜெயம் பெறாமல் ஜெயம் கொண்டவர்கள் என்ற சிறைச்சேதம் பண்ணப்பட்டாலும் கூட அவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெறமாட்டேன் என்று சொல்லி சொன்னவர்கள் இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பாடுகிற அந்த நாட்களிலே பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்பட்டது. இது அந்த 7வது முத்திரை முடை 7வது எக்கால ஊதின அந்த நாளிலே சொல்லப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட அதே காரியம் இங்கே தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அங்கே தேவனுடைய ஆலயத்திலிருந்து அங்கே 7 பொற்கலசங்களை பிடித்து பொற்கலசங்களை எடுத்துக்கொண்டு அங்கே பூமியின் மேலே அந்த பொற்கலசங்க தேவனுடைய கடைசி அந்த வாதைகளை பூமியிலும் ஆகாயத்திலும் எல்லா இடங்களிலும் ஊற்றும்படிக்காக ஆயத்தமாக்கின அந்த 7 தூதர்களை குறித்தும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 16வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து அந்த 7 கலசங்களிலே இரு கலசங்களினாலே ஏற்பட்ட அந்த கொடிய வாதைகள், அதோ இந்த வாதைகளோடு தேவனுடைய கோபாக்கினை முடிகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய கோபாக்கினை இதோடு முடிகிறது. அந்த 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அந்த 4 தூதர்களில் ஒன்று, சதா காலிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையினால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அந்த வாதைகள் முடியும் வரைக்கும் தேவனுடைய ஆலயம் அங்கே மேகத்தினாலே, பரலோகத்தில் இருக்கிற ஆலயம் கூட மேகத்தினாலே நிரம்பினது என்று சொல்லியும் பார்க்கிறோம். இந்த கோபாக்கினையோடு கூட இந்த 7 வாதைகள் இந்த 7 கடைசி வாதைகளோடு கூட தேவனுடைய கோபாக்கினை முடிகிறது என்று சொல்லி நாம் இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இங்கே பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய தேவாலயத்திலிருந்து உண்டான பெரிய ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதரனுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோபா கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லி சொல்ல கேட்டேன். 1வது தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கியவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. இங்கே முதல் கலசம் ஊற்றினவுடன் அங்கே மிருகத்தின் முத்திரையை வணங்கினவர்களுக்கு அங்கே பெரும் பெரிய கொடிதான புண் உண்டாயிற்று, கொடிய புண் உண்டாயிற்று. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிற நாட்களிலும் பார்வோனுடைய வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் அங்கே மோசேயினாலே ஒரு வாதை உண்டாக்கப்பட்டது. அந்த வாதை அவள் எல்லாருக்கும் புண் உண்டாயிற்று, இஸ்ரவேல் மக்களுக்கோ இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி புண் உண்டாகவில்லை, அங்கே அவர்களுக்கு கொடிய கொப்பளங்கள் உண்டானது. அதே போல இங்கே
அந்தி கிறிஸ்துவனோடு கூட அவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள், அவனை வணங்கினவர்கள் எல்லாருக்கும் கொடிய புண்ணுண்டாயிற்று. அப்படி புண்ணுண்டான அந்த நாளிலே இதெல்லாம் வரிசையா நடக்குது. இது ஒரு நாள் புண்ணுண்டாச்சு, அப்புறம் பல வருஷம் கழிச்சு அடுத்தது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்ல. அங்கே பக்கத்துல பக்கத்துல இருக்குது. அதுக்கு ரெண்டுக்கு இடையில நேரங்கள் சொல்லப்படவே இல்லை. நாம் இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. இயேசு கிறிஸ்து அந்த எக்கால மோதுகிற நாட்களிலும் சமுத்திரத்தில் ஒரு எட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நட்சத்திரம் ஒன்று விழுந்தது. சமுத்திரத்தில் விழுந்த அந்த சமுத்திரத்தை ரத்தமாய் மாற்றிற்று. அந்த வானத்திலிருந்து விழுந்ததில் ரத்தமாய் மாறிற்று. அந்த ரத்தமாய் மாறினதில் கடலில் இருக்கிற மூன்றில் ஒரு பங்கு மிருகங்கள் அன்றைக்கு மறித்து போயின. இன்றைக்கு சொல்லப்படுகிறது சமுத்திரம் ரத்தமாய் மாறிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின, எல்லாம் செத்து போச்சு. நான்காவது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் ரத்தமாயின, எல்லாம் ரத்தமாயிற்று. இப்படி ரத்தமாகிறது அங்கே எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை பிரித்து கொண்டு வருகிற நாளிலே மோசே அங்கே நைல் நதியையும் நதியிலே அங்கே அவன் தன்னுடைய கோலை அடித்தவுடன் அங்கே இரத்தமாய் மாறிற்று. ஹலல்லுயா. அங்கே இரத்தமாய் மாறிற்று. அங்கே ஒரு நதி இரத்தமாய் மாறினது. இன்றைக்கு பூமியில் இருக்கிற கடலின் தண்ணியும் நீரூற்றுகள் ஆறுகள் எல்லாவற்றின் தண்ணீரும் அங்கே இரத்தமாய் மாறிவிட்டது. ஏன் அப்படி இரத்தமாய் மாறுகிறது? இரத்தமாய் மாறுவதற்கு ஒரு நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாயம் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். இப்பொழுது அங்கே தண்ணீர்களின் தூதன் என்று சொல்லி ஒரு தூதன் தண்ணீர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படிக்காக அந்த தண்ணீருக்கு மேல் அந்த கலசத்தை ஊற்றுகிற ஒரு தூதன் தண்ணீர்களுக்கு நியாய தீர்ப்பாயிருக்கிற தூதன், தண்ணீர்களை அவன் இரத்தமாய் மாற்றின அந்த தூதன் அவன் சொல்லுகிறான் இப்படி செய்வது நியாயம் என்று சொல்லி. தேவர் தேவரீர் பரிசுத்தர், நீர் நீதி நியாயம் தீர்க்கிறதற்கு இப்படி நியாயம் தீர்ப்பதற்கு நீதி உள்ளவராயிருக்கிறீர். ஏனென்றால் இவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள், எனவே இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்கும்படி கொடுத்தார். அங்கே பார்வோன் எவ்வளவு கொடுமையாய் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஆற்றிலே கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வளவு கொடுமையான தீர்ப்பை எழுதினான். எத்தனை பிள்ளைகளை கொன்றிருப்பான், எத்தனை பிள்ளைகள் அவனுடைய சட்டத்தினாலே இஸ்ரவேல் நாட்டில் கொல்லப்பட்டிருப்பார்கள். அவருடைய இரத்தத்தை பழிவாங்கும்படிக்காக அன்றைக்கு நைல் நதியை அவர் ஒரு சில நாட்களுக்கு அவர் இரத்தமாய் மாற்றிவிட்டார். அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போனது. இங்கே பார்க்கிறோம், இங்கே அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலும் அதே போல அவர் இரத்தமாய் மாற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை நாட்களுக்கு என்று சொல்லி நமக்கு தெரியாது, எழுதி கொடுக்கவில்லை. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாதபடிக்கு இரத்தத்தையே குடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் குடிக்க முடியாது, ஆனால் அதை தான் குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுத்தது போல அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை முத்திரையை வாங்காதவர்களை கொன்று போட்டார்களே. ஹல்லேலூயா. ஆதி முதல் தேவனுடைய சாட்சியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களை அந்த மிருகம் கொன்று போட்டதே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்தபடியினாலே இப்படி செய்வது அது நியாயமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு தூதனும் ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறார், பலிபீடத்திலிருந்து வேறொரு தூதன் வேறொருவன், ஆம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதிமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சத்தியம், அது நியாயமானது தான். அநியாயமாக அவர் அப்படிலாம் செய்யலை. இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் அநியாயம் பண்ணுறாரே, நாங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாரே,
ஆனால் அவர் இன்றைக்கு நியாயமாய் செய்கிறார். நீங்கள் எத்தனை ஜீவன்களை, தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய எத்தனை பேருடைய இரத்தத்தை சிந்தினீர்கள்! அன்றைக்கு அவர் காணாதவர் போல் இருந்தாரே, இன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு அவர் செய்கிற காரியம் தாங்க முடியாததா இருக்கிறதே. ஏற்கனவே கொடிய பொன் நிறைந்த மக்களாய் காணப்படுகிறவர்கள் இன்றைக்கு இரத்தத்தை குடிக்கும்படி காண ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், 4வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சூரியன் மேல் ஊற்றினான், 4வது கலசம் சூரியன் மேல் ஊற்றப்பட்டது. அது சூரியன் இன்றைக்கு இருக்கிற வெப்பமே தாங்க முடியாத ஒரு வெப்பம். கொடிய புண் உள்ளவர்களாக, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாதவர்களாக காணப்படுகிற அந்த நேரத்தில் சூரியன் தகிக்கும்படிக்கு அதே நாளிலே செய்யப்பட்டது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் அவள் மேல் வருகிறது. கொடிய புண் இருக்கிறது, தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சூரியனோ தகிக்கிறது. ஹல்லேலூயா! அப்படி இருக்கிற அந்த நேரத்திலே அங்கே 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகள் செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. தேவன் இவ்வளவு பயங்கரமானதை வாதைகளை செய்கிறாரே, இன்றைக்கு ஆயிலும் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கத்தில் வருவார்களானால் வரமாட்டார்கள். ஏனென்றால் தேவனுக்கு விரோதியாயிருக்கிற சாத்தானுக்கு அடிமைகளாய் போய்விட்டார்கள். சாத்தானுடைய அடிமைகளாயிருக்கிறார்கள், அதை தெரிந்தெடுத்து கொண்டார்கள். நாங்கள் சாத்தானுடைய அடிமைகளாய்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னதான் வந்தாலும் சாத்தானுக்கு தான் அடிமையாய் இருப்போம் என்று சொல்லி தெரிந்தெடுத்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தெரிந்தெடுத்து கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் முத்திரையை பெறாவிட்டால் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிற நாட்களிலே தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்களே, அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டதே, இவர்களோ சாத்தானோடு கூட சேர்ந்தவர்களாய் மனம் திரும்புவதற்கு மனதில்லாதபடிக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இவர்கள் மனம் திரும்புவதில்லை, இவர்கள் சாத்தானுக்கு அடிமைகளாக அவனுக்கு சொல்லி வாழுவோம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நாம் தொடர்ந்து 5வது தூதனுடைய காரியத்தை நாம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், 5வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், அப்பொழுது அவன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 5வது தூதன் அவனுடைய அந்த கலசத்தை ஊற்றின பொழுது மிருகத்தினுடைய ராஜ்யம் இருளடைந்தது. ஏன்னா அங்கே ராஜ்யத்தில் அவனோடு கூட இருந்தவங்க எல்லாருக்கும் புண், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அவர்களுக்கு வெப்பம் தீ போல தகிக்கிறது பூமி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் 5வது தூதன் ஊற்றின அந்த கலசம் மிருகத்தினுடைய ராஜ்யத்தில் இருந்த வெளிச்சத்தை அணைத்து போட்டது. அவர்கள் இவ்வளவு நாளும் நினைத்தார்கள் மிருகத்தை போல வல்லமை உள்ளவர்கள் யார் என்று சொல்லி, மிருகத்தை போல செய்யத்தக்கவர்கள் யார் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கோ மிருகத்தால் ஒன்றும் செய்ய முடியலும் இல்லை என்று சொல்லி விளங்கிற்று. அவர்களுக்கு இருளானது, இனிமேல் நாம் எப்படி பிழைப்போம் என்று சொல்லி அவள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்வனுடைய வாழ்க்கை நாட்கள்ல அங்கே அவனுடைய ராஜ்யம் முழுவதும் இருளடைந்தது, ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ அந்த 3 நாட்கள் இருள் இல்லை. அவன் 3 நாட்கள் முழுவதும் இருளடைந்தது. அங்கே அவனுடைய ராஜ்யத்தில் வாதைகளுக்கு மேல் வாதை ஏற்பட்டு எல்லா வாதைகளும் அவன் அங்கே நடந்ததோ ஒரு வாதைக்கு பின்னால ஒரு வாதை, இன்னொரு பின்னால இன்னொரு வாதை, ஆனால் இங்க எல்லா வாதையும் ஒரே நேரத்தில். அங்க ஒரு நாள் புண் இருந்துச்சு, புண் போயிடுச்சு. ஒரு நாள் தவளை வந்துச்சு, அப்புறம் தவளை போயிடுச்சு. ஒரு நாள் பேன் வந்துச்சு, பேன் போயிடுச்சு. வண்டு வந்தது, வண்டு போயிடுச்சு. மழை பெய்தது, கல்மழை பெய்தது, கல்மழை நின்று விட்டது, இப்படி என்று சொல்லி காணப்பட்டது. ஹல்லேலூயா! ஆனால் இன்றைக்கோ எல்லாம் ஒன்றாய் அவர்கள் மேல் சொரியப்படுகிறதை பார்க்கிறோம்.
ஒரு ஜாய் சொரியப்படுகிறது. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்கள், அங்கே 10வது வசனத்தில் 5வது தூதன் தன் கலசத்தில் உள்ள மிருகத்தினுடைய சிங்காசனத்தில் ஊற்றினான், அப்பொழுது அவன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. எப்படி பார்வோனால் மனம் திரும்ப முடியாதோ அதே போல இது மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களால் மனம் திரும்ப முடியாது. அவர்கள் மனம் திரும்பவில்லை. அங்கே அவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது, தங்கள் வருத்தங்கள் தங்கள் புண்கள் பரலோ எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது. அவன் நாவுகளை கடித்துக் கொள்கிறார்கள். தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை. எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலே அவர்கள் தூசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தில் 6வது தூதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. 6வது தூதன் கலசத்தில் இருக்கிறத ஐப்ராத்து நதி என்று சொல்லி சொல்லுகிற ஒரு நதி. அது இஸ்ரேல் நாட்டுக்கும் கிழக்கத்திய நாடுகளாகிய இந்தியா பாகிஸ்தான் போன்ற இந்த சைனா இந்த இப்படிப்பட்ட நாடுகளுக்கும் இடையிலே அது போகிற ஒரு பெரிய நதி. அது வற்றாத நதி. அந்த நதியை வற்றி போகும்படிக்கு அந்த கலசத்தில் இருந்து ஊற்றின அந்த கோபாக்கினாலே வற்றி போயிற்று. அது எதற்கு காரணம் அப்படின்னா, அங்கே கிழக்க இருக்கிற ராஜாக்கள் இருக்கா, கீழ்ப்பகுதியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் அங்கே எல்லாரும் வர வேண்டும். அவர்கள் எல்லாரும் வருவதற்கு எதற்கு வரணும் அப்படின்னா, அவர்கள் எல்லாருக்கும் வழி ஆயத்தமாக்கணும். எதற்குன்னு சொல்லிட்டு பின்னால் வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் வரணும். அவர்கள் வந்து அங்கே எருசலேம் பக்கத்தில் சேர வேண்டும். ஹல்லேலூயா. இது முடிகிறது. 7வது வருடம் முடிந்து கொண்டிருக்கிறது. 7வது வருடத்தின் கடைசி பகுதிகளுக்குள்ளாக இருக்கிறோம். அந்த கடைசி பகுதிகளிலே அங்கே எல்லாரும் புறப்பட்டு வர வேண்டும். மேற்கே இருந்து வருகிற ராஜாக்கள் வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு குறுக்க பெரிய ஆறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பெரிய ஆறு இருக்கிறது. எனவே அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பீரங்கிகளை தங்களுடைய குதிரைகள் தங்களுடைய வண்டிகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு வரணுமே. அவங்க வர்றதுக்கு ஆறு தண்ணி ஆற்றுல நிறையா போச்சு அப்படின்னா அவங்க வேகமாக வர முடியாது, ரொம்ப ஸ்லோவாகிடும் வந்து சேர்றதுக்கு. அதனால் சீக்கிரமாக வரணும். அதுக்கு தேவனே வழியை உண்டு பண்ணி கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனே அதை வற்றி போக பண்ணினார். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். மிருகத்தினுடைய ராஜ்யம் இருளடைந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு அங்கே சாத்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வலு சர்ப்பத்தின் வாயிலும் அந்த 7 தலைகள் உள்ள மிருகத்தினுடைய வாயிலும் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய வாயிலும் அந்த 3வதாக அந்த ஆட்டுக்குட்டி பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் என்று சொல்லி நான் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் வாசித்தோமே, அந்த கள்ளத்தீர்க்கதரிசியினுடைய வாயிலும் இருந்து 3 ஆவிகள், ஒவ்வொரு வாயிலும் இருந்து ஒவ்வொரு ஆவி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு ஆவியும் வாயிலிருந்து கள்ள வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அப்பா இதையெல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை மொத்தமாக நாசமாக்கிட்டு அவர் இந்த பூமியில் வந்து ஆட்சிக்கு வந்துடுவார் போல இருக்கே, நம்மளுடைய ராஜ்யம் முழுசும் இருளே அடைஞ்சி போச்சு, ஒன்றும் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வா. அங்கே 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். வசனத்தில் வாசிக்கிற அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அந்த 3 ஆவிகளும் அற்புதம் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அவள் எல்லாத்தையும் கூட்டி சேர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாளிலே பூமிக்கு வருவார். அவர் வரும் பொழுது அவரோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
அவர்கள் எல்லாரும் எருசலேம்ல வந்து இறங்கும் போது அவர் வந்து இறங்கி அவர் ராஜாத்தை ஸ்தாபித்திட கூடாது, அவர் வந்து வர்ற போதே அவரை கொன்று போட்டுடணும், அவரை அழிச்சிடணும். அதுக்காக பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் வரும்படிக்கு அங்கே போய் சொன்னா, ஆமா ஆமா இவங்க வாழ்ந்த 7 வருஷம் படாத பாடுபட்டிருக்காங்க, இந்த தேவனால தானே நம்ம இவ்வளோ பாடுபட்டோம், அந்த தேவனை அழிச்சிட்டான் இனிமே நமக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அவங்க எல்லாரும் அந்த அசுத்த ஆவிகளுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு வரும்படிக்கு அவர்களை சேர்த்து கொண்டு வரும்படிக்கு அந்த 3 ஆவிகளும் புறப்பட்டு போயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இப்பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் பூமியிலே ஆங்காங்கே சிதறுண்டு காணப்படுகிறாங்க, காடுகளுக்குள்ளாக ஒளிந்து கொண்டும். பொதுவான மற்ற பழக்க வழக்கமுள்ள ஜனங்கள் இருக்கிற இடத்தில் வாழ முடியாதபடிக்கு வனாந்தரங்களை ஒளிந்து கொண்டும் காணப்படுகிற பிள்ளைகள், அவர்களுக்கு அங்கே 3 வருட காலமாய் கடைசி 2வது 3 வருட காலம் அவர்களை போஷிப்பதற்காக வனாந்திரத்தில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து வருகிறாங்க. இதை பார்த்துட்டு அன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க, அவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறனால இன்னும் பயப்படாதீங்க, இன்னும் பயப்படாதீங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறதுனால பயந்து அவங்க கூட இனிமையாக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் போய் அந்த பக்கம் சேர்ந்துடாதீங்க. கடைசி நேரத்தில் போய் அந்த பூமியின் ராஜாக்களுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்துடாதீங்க. நீங்கள் ஒதுங்கி இருக்கிற அவளை விட்டு புரிந்து போயிருக்கிற இடத்துல, அங்கே வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிற இடத்துல ஒளிந்து கொண்டே இருந்து கொடுங்க. இங்கே வந்து இவங்களோட சேர்ந்துடாதீங்க. இந்த ராஜாக்கள்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்களே, இனிமே என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவர் தான் வாதையை செய்கிறாரு சொல்லி நினைச்சோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களிலே செங்கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சேனையோடு வருகிற நேரத்தில் அவர்கள் பயந்தார்கள், ஐயோ நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா பரவாயில்லையே அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த பக்கத்துக்கு போயிடாதீங்க. கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு, அல்லேலூயா கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு. அங்கே சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இந்த கடைசி நேரத்தில் தம்முடைய வஸ்திரத்தை பரிசுத்தவான்களுடைய வஸ்திரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய வல்லமையோடு பூமியின் ராஜாக்களோடு சேர்ந்து போய்விட வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகேதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7வது தூதன் அங்கே அர்மகேதோன் என்கிற இடத்திலே கூட்டி சேர்த்தான். அர்மகேதோன், அர் என்பது மலை, அர்மகேதோன் என்று சொல்வது ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஒரு மலை, அந்த அர்மகேதோன் என்கிற அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் தான் பாராக் என்கிற மனிதன் நியாயத்தீர்ப்பின் நியாயாதிபதிகளின் காலத்தில் அந்த அர்மகேதோன் என்கிற இடத்துல இந்த மெகதோன் பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கில் அவன் சிசராவின் சேனைகளை அவன் ஜெயித்தான். அங்கே தேவனுடைய வெள்ளம் புறப்பட்டு வந்து அவர்களை எல்லாருடைய ரதங்களையும் அது அமிழ்த்து போட்டது. அவர் சகதியிலே சிக்கி கொண்டார்கள். பாராக்கோடு சேர்ந்து இருந்த 10,000 பேர் அவர்கள் அவனுடைய ரதங்களை எல்லாம் ஜெயித்து அவருடைய குதிரைகளை எல்லாம் ஜெயித்து அன்றைக்கு சிசரா ஒரு பெண்ணினாலே கொல்லப்பட்டாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அதுபோல இன்றைக்கு எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள், அர்மகேதோனுக்கு கூடி வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே யுத்தத்திற்கு வரும்படிக்கு அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நான் வாசிக்கிறோம், 17வது வசனத்தில், 7வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்திலே ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரு சத்தம் பிறந்தது. அந்த அர்மகேதோனுக்கு எல்லாரையும் கூட்டி சேர்த்தான். அந்த யுத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது.
அது 19வது அதிகாரத்தில் பின்பகுதியிலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அந்த யுத்தத்தை குறித்து. அதற்கு இடையிலே அநேக காரியங்களை விளக்கும்படிக்காக 17-18 அதிகாரங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்படும். 19வது அதிகாரம் வரைக்கும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். அந்த யுத்தம் 19வது அதிகாரத்தின் பின்பகுதியில் இருக்கிறது. நாம் அந்த இடைப்பட்ட வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம் அங்கே அந்த பெரு சத்தம் உண்டாயிற்று, ஆயிற்று என்று சொல்லி சத்தம் உண்டாயிற்று. இதான் கடைசிப்பா, இந்த கலசத்தோட எல்லா காரியங்களும் முடிகிறது. ஆயிற்று, இதான் லாஸ்ட், முடியுது. அதை முடிகிறது எப்படி முடிகிறது? எப்படி அங்கே 7 முத்திரைகளை உடைத்த, 7வது முத்திரை உடைத்தவுடன் மக்கள் எல்லாரும் பயந்து, ஐயோ அந்த மகா கோபாக்கினே நாள் வந்தது என்று சொல்லி அவர்கள் குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு, மலைகள் எங்கள் மேல் விழுந்து மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பயந்து ஒதுங்கினார்களோ, எப்படி 7வது எக்காலத்தை ஊதின நாளிலே எல்லா ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாயிற்று என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்பட்டதோ, அதுபோல இந்த 7வது கலசம் கடைசி கடைசியா வந்துகிட்டே இருக்கும். அது 7வது முத்திரையை உடைத்தது 7 வருடங்களுக்கு முன்பாக, 7வது எக்காலம் ஓதினது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, இப்பொழுது 7வது கலசத்தை ஊற்றினது 7வது வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே. அப்பொழுது இவ்வளவு தாங்க, இதோட முடிந்தது, ஆயிற்று என்று சொல்லி சொல்ல கேட்டேன். என்னது 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. பெரிய அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்த்தால், பூமி உண்டான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படி நடந்ததில்லை, அந்த நாள் வரைக்கும் அப்படி நடந்ததில்லை. அங்கே 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது மகா நகரம் என்று சொல்லி சொல்லப்படுகிற எருசலேம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது, புறஜாதியாருடைய பட்டணங்களும் விழுந்தன. பாருங்க, எல்லா பட்டணங்கள் புறஜாதியாருடைய பட்டணங்கள் எல்லாம் விழுந்தன. இன்றைக்கெல்லாம் நிலநடுக்கம் வந்தால் பூமியில் ஏதோ ஒரு இடத்துல, ஒரு ஊர், 2 ஊர் 3 ஊருக்கு அங்கே ஆபத்து, அங்கே ஊர் அத்தனை ஊர் தான் உடஞ்சி விழும். ஆனால் இங்கேயோ புரஜாதியாருடைய பட்டணங்கள் விழுந்தன. அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மதுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. இங்க மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மிருகத்தினுடைய ராஜ்யம், அந்த மிருகத்தினுடைய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த மகாவேசி, அவர்கள் எல்லாருக்கும் ஹல்லேலூயா, அங்கே கடைசியாய் கொடுக்க வேண்டிய அந்த கோபாக்கினையின் பாத்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு, ஆட்டுக்குட்டியானவருக்கு நினைப்பூட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. பாருங்க, இந்த நிலநடுக்கம் எவ்வளவு தூரம் அப்படின்னா, தீவுலாம் அப்படியே முங்கி போயிடுச்சு, பர்வதங்கள்லாம் கூட, மலைகள் கூட உடைந்து போய்விட்டது, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. எத்தனை பர்வதம் உடைஞ்சு போச்சோ தெரியல, அநேகமான பர்வதங்கள், உயர்ந்த பர்வதங்கள் என்று சொல்லி சொல்லுவதெல்லாம் அந்த ஆட்டத்தில், பூமி ஆட்டின ஆட்டத்தில் அதையெல்லாம் விழுந்தன. 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்தது, அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள், அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது. எகிப்து தேசத்தில் தேவன் செய்த வாதைகளைப் போல, பெரிய பெரிய வாதைகளை கடைசியாக அவர் வரிசையாய் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அந்த மகா பாபிலோனுக்கு அந்த அவருடைய உக்கிரமான கோபாக்கினை நிறைந்த அந்த கலசத்தை, பானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இன்னும் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு நினைப்பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த 7வது கலசத்தில் நடக்க போகிற மீதியான அந்த பயங்கரத்தை நாம், 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது ஒரு பயங்கரம் ஆரம்பிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது, அதை பார்த்தே பயந்தார்கள். 5வது எக்காலம், 6வது எக்காலம், 7வது எக்காலம், ஐயோ 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 என்று சொல்லி சொல்லப்பட்டது. 5வது எக்காலம் அது வேதனை உள்ள ஒரு எக்காலம், 6வது எக்காலம்
பூமியில மூன்றில் ஒரு பங்கு மனிதர்கள் மரித்து போகிற ஒரு எக்காலம். ஏழாவது எக்காலம், பூமியில் எல்லாம் அழிந்தது என்று சொல்லி சொல்லும்படிக்காக, கொஞ்சம் விட்டு வைக்கப்படும்படிக்காக, கொஞ்சம் பிழைத்திருக்கும்படிக்காக. இது பயங்கரமான ஏழாவது கலசம். ஹல்லேலூயா. இந்த ஏழாவது கலசத்தினுடைய கலசத்தினுடைய வாதைகளினுடைய தொடக்கத்தை நாம் வருகிற வாரத்தில் நாம் 17வது அதிகாரம் 19வது அதிகாரம் 19வது அதிகாரங்களிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.